ஹாய் வணக்கம் சென்னை பாடி. நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோல் பூத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா டோல் பூத் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஸோ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து டோலுக்கு காசு கட்டும் போது நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, டோல் வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைன் ஆகிட்டாங்க. நம்ம வந்து பேங்க்லேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுலேயுமே நிறைய பிரச்சனை வருது. நான் வந்து கிராஸ் பண்ணி வந்து அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைன்னா எடுக்கிற மாதிரியும், நான் நேர்லேயே கட்டிடுறேன் எனக்கு அக்கௌண்ட்லேருந்து போகாமல் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. நான் அதாவது நம்ம நேரில் கட்டிடுவோம், அப்புறம் பார்த்தோன்னா அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் எடுத்துருவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய இஷ்யூக்கள்லாம் இருக்குது. மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மோடி வந்து இருக்கிற டோலெல்லாம் வந்து எடுக்க போகிறாரு, டோலே வந்து இனிமேல் இருக்காது அப்படி இப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இப்போ வரைக்குமே நடக்கலை. எப்போ வந்து அது மாறும் அப்படின்றதும் தெரியல. அட்லீஸ்ட் டோல் மட்டுமே கம்மி பண்ணாலாவது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம வந்து ஃப்ரீயாக அப்படி டோல் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு கட்சியில் இருப்போம். நம்ம வந்து அந்த கட்சியோட கார்டு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில டோலில் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதனால் பார்த்தீங்கன்னா, நிறைய டோலில் வந்து ஒன்று ரெண்டு டோல்லாம் வந்து அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சும் வந்து எக்ஸ்பீரியாகியும் வந்து வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ்க்காக அந்த மாதிரி இருக்கிற டோல்லெல்லாம் மேக்ஸிமம் விட்டுருவாங்க. நம்ம வந்து ஒரு அரசியலில் இருக்கிறோம், கட்சியில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து விட்டுடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ரீ. அது இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டோல் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஏதாவது ஒரு ஊர் இருக்கும் இல்லையா, அந்த ஊருக்கு வந்து போகிறதுக்கு வந்து அந்த டோல் வழியாக கிராஸ் பண்ணாமல் ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு வழி இருக்கும், கம்பல்சரி அந்த வழியை நமக்கு தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரூட்டுக்கு இங்கேருந்து நம்ம வந்து திருச்சிக்கு போகிறோம் ஆக்சுவலி வந்து, இல்லை மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுட்டா கூட, நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து நம்ம மேப்பில் வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ரூட்டு காமிக்கும் இல்லையா, அந்த ரூட்டுக்கு நம்ம வந்து அந்த செட்டிங்ஸில் போயிட்டு அவாய்டு டோல் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த செட்டிங்ஸ் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த டோலை தாண்டி இருக்கிற ரூட்டு வழியாக வந்து நம்ம பாஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க, இது வந்து ரொம்ப சுற்றிட்டு போகணும், ரொம்ப தூரம் போய் போகணும், சப்போஸ் அங்கே வழியில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கண்டிப்பாக வழி இல்லாமலாம் இருக்காது. கூகுளில் போட்டிருக்கோம், கூகுள் மேப்பில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 434 கிலோமீட்டர் நம்ம நார்மலாக போடும்போது இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா மேலே வந்து 3 ஐக்கான் இருக்கும், அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ரூட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரூட் ஆப்ஷனில் அவாய்டு ஹைவேஸ், ஹைவேஸில் நம்ம போவோம்னா ஊருக்குள்ளேயே பூந்து போகணும், ஸ்டேட் ஹைவேலே போகணும் அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அவாய்டு டோல்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து அவாய்டு டோல்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டோல் இல்லாமல் மாற்றுப்பாதையில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து கரெக்டாக ரூட்டு காமிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 470 கிலோமீட்டர் காமிக்குது, அதாவது தாம்பரத்துலேருந்து மதுரைக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 36 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ காரில் போகிறோம் அப்படின்னா இது வந்து 2-3 லிட்டர் டீசல் வரும். ஸோ 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டோலுக்குமே வந்து சுற்றிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து நம்ம டோலை வந்து சுற்றி போகிற மாதிரி காமிக்கும். இந்த பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆத்தூர் டோல் பேசான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம சுற்றிக்கிட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 36 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா செலவு. ஆனால் மதுரைக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 8-10 டோல் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன், 8-9 டோல் கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் கிட்டத்தட்ட டோலுக்கே ஆகிடும். அந்த காசுக்கு பதிலாக நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் செலவு பண்ணுற தப்பே இல்லை. அது இல்லாமல் இல்லை நான் ரொம்ப லாங் சுற்றி போக முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பாதி டோலாவது பார்த்திங்கன்னா கம்மியான வந்து டிஸ்டன்ஸில் வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 1-2 கிலோமீட்டர்லேயும் நம்ம சுற்றி போனோம் அப்படின்னா நம்ம அந்த டோலை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் நிறைய வாட்டி நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டோலில் தான் ரொம்ப சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில டோலில் எங்களோட லைஃப்பில் வந்து நாங்கள் இப்போ வந்து கொடைக்கானல் டூர் போய் நாங்கள் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். அப்போ நாங்கள் கொடைக்கானல் போகும்போது ஒரு டோல் என்ன ஆயிடுச்சுன்னா சமயபுரம் டோல், சமயபுரத்தில் வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து கிராஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்ரு ஒரு சின்ன லெஃப்ட் எடுத்து
அதுக்கப்புறம் ரைட் எடுத்து மறுபடியும் ரைட் எடுத்தோம். ஒரு 200 மீட்டர் நாங்கள் சுற்றுனதுலேயே வந்து அந்த டோலை வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி டோல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு யூஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு வந்து அந்த மேப்லேயே நான் காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து மெசேஜில் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி. அப்புறம் இன்னொன்று சொல்லாமட்டேன். இது போல் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு சென்னை பட்டணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் எடுத்துங்க. இந்த டோல் வந்து கிராஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி காசு கட்டும் போது உங்களுக்கு எவ்வளோலாம் காண்டாயிருக்கு, எவ்வளோலாம் டென்ஷனாக இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணி. பை பை பை. மேப்ல பாரு, ரொம்ப மோசமா இருக்கு. எப்படா போனோம் போட்டுருக்க லேக் எப்படிங்க போறது? இதுல மேல போயா? அது இந்த மாதிரி ரோட்ல நம்ம போல அப்படின்னு வேணா சொல்லலாம். கொடுமையா இருக்கு.